الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم، وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரிதாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து ஸலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், ஸஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன கட்டளைகளை எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அவைகளை சம்பூர்ணமான முறையில் எடுத்தும், எவைகளை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, தவிர்த்திருக்கிறானோ, விலக்கியிருக்கிறானோ, அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அல்லாஹுடைய படைப்பினங்களில் பல படைப்பினங்களுக்கு மத்தியில் சில படைப்பினங்களை அல்லாஹ் உயர்வாக்கியிருக்கிறான். சில இடங்களை விட சில இடங்களுக்கு உயர்வு கொடுத்திருக்கிறான். சில காலங்களை விட சில காலங்களுக்கு, சில நபிமார்களை விட சில நபிமார்களுக்கு, சில மலாயிக்காமார்களை விட இன்னும் சில மலாயிக்காமார்களுக்கு, இப்படி அல்லாஹ் சிறப்புகள் சிறதை விட சிறதுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்துடைய காலங்களை நேரங்களை அல்லாஹ் வகுத்து வச்சிருக்கிறார். 12 மாசமாக ஒரு வருடத்தை ஆக்கினது அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதங்களை காலங்களை 12 மாதங்களாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். இந்த 12 மாதங்கள்ல மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மாதங்களை விட சில மாதங்களுக்கு மின்ஹா அர்பஅதுன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான மாதங்களாக ஆக்கி வச்சிருக்கிறார். அந்த மாதங்களில் ரமதானுடைய மாதம், எந்த மாதத்திலே இப்போது நாம் இருக்கிறோமோ இந்த மாதம் எல்லா மாதங்களிலும் சிரேஷ்டமான, மிக சிறப்பு பெற்ற, மிக உயர்வு வாய்ந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துக்கு அல்லாஹ் சிறப்ப கொடுப்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த மாதத்தில் விசேஷமான சில விஷயங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பிரத்யேகமான நன்மைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் நுழைந்தவுடன் மக்களுக்கு ஒரு ஹுதுபா பிரசங்கம் செஞ்சாங்க. அதுல சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், ஏ மனித சமூகமே, கத் ஜாஅகும் ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ரமதானுடைய மாதம்
வந்திருக்கிறதே ஷஹ்ருன் முபாரக், வரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்று சொன்னான். மேலான சகோதரர்களே, இந்த மாதம் வந்ததோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை சிறப்பிக்கும் வகையில், இந்த மாதத்துடைய வித்தியாசத்தை எடுத்து காட்டக்கூடிய வகையில், ஏனைய எந்த மாதங்களிலும் செய்யாத சில விஷயங்களை வானலோகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில்தான் சொர்க்கத்துடைய வாயல்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது சும்மா கற்பனைக்காக, சும்மா ஒரு சிந்தனைக்காக, சும்மா ஒரு சொல்லி காட்டுறதுக்காக சொல்லக்கூடியவைகள் அல்ல. உண்மைக்கு உண்மையாக சுவனத்தின் வாயல்கள் திறக்கப்பட்டு விட்டது, நரகத்துடைய வாயல்கள் மூடப்பட்டு விட்டது. அடியார்களாகிய நாங்க உறுதி கொள்ளோனும், யக்கீன் கொள்ளோனும், அல்லாஹ் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கோனும், உறுதி கொள்ளோனும், சுவர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்பட்டு விட்டது, நரகத்துடைய வாயல்கள் மூடப்பட்டு விட்டது, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டார்கள். மேலான சகோதரர்களே, இந்த மாதத்துல அல்லாஹ் மக்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் விசேஷமான முறையில் அல்லாஹ் அருள் மாறி பொருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மக்களை மக்கிரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான். வானலோகத்தில் ஒரு ஏலான் செய்யப்படுவது, அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி மலக்கு அறிவிப்பு செய்கிறார், நன்மை செய்யக்கூடியவர்களே முன்னேறி வாங்க, இன்னும் இன்னும் செய்யுங்க, உங்களோட நன்மைகளை அதிகரிச்சுக்கோங்க, இன்னும் கூட்டிக்கோங்க, பாவம் செய்யக்கூடியவர்களே பாவங்களை நிறுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. மேலானவர்களே, இது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு மாசமாக இருக்குது. இந்த மாசத்துல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல இந்த மாசத்தை பத்தி மக்களுக்கு விளங்கப்படுத்தும் போது, உங்களுக்கு ரமலானுடைய மாசம் தல்லா விளங்கப்படுத்தல, அல்லாஹ் விளங்கப்படுத்தலான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாங்க, அல்லாஹ்க்கு ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்லணும், ஒரு ஒரு கடமைய கடமையாக்கணும் தேவையில்லை. அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று சொன்ன அல்லாஹ், ஆதுஸ்ஸகா, ஜகாத்தை நிறைவேற்றுங்க என்று சொன்ன அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைதி, அல்லாஹ்வுக்காக மக்களில் ஹஜ் செய்யவரது கடமையாக இருக்கிறது. அலன்னாஸ், மக்களுக்கு கட்டாயம் ஹஜ்ஜுல் பைத், பைத்துல்லாஹை ஹஜ் செய்வது என்று சொன்ன அல்லாஹ் ரமலானை பற்றி சொல்லும் போது, மக்களே நோம்பு குடிங்க என்று அல்லாஹ் சொல்லல, மாற்றமாக இரக்கமான ஒரு பாணியில அல்லாஹ் அழகான முறையில ரமலானை முன்வைக்கிறான், கடமையாக்கும் விதத்தை இலகுவாக்கி காட்டுகிறார். அல்லாஹ் சொல்றான், அடிமைகளே அடியார்களே என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்கும், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இருக்குதே, இது மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனதுக்கு கொஞ்சம் சைக்காலஜிக்கலி லேசாக ஆக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நோக்கு பிடிங்க கட்டளை பிறப்பிப்பதை விட, குதிப அலைக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால வந்த சமூகத்தினர்களும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். பாரமாக நினைச்சிக்கொள்ள வானம், சிரமமாக ஆக்கிக்கொள்ள வானம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு குடிச்சாங்க. அல்லாஹ்க்காக நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் என்று சொன்னாங்க. அவர்களுடைய நோம்புடைய விதத்தில் அவர்கள் மறதியாக சரி பேச மாட்டேன், பேசாமல் இருப்பதும் நோம்பு பிடிப்பது தான். உங்களுக்கு அப்படி இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 30 நாட்களை 30 இரவுகளை சொல்லிவிட்டு இன்னும் 10 இரவுகளை அல்லாஹ் மேலதிகமாக அதிகப்படுத்தி கொடுக்கிறான்.
சில முப்பத்திரிஞ்சருடைய கருத்துப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 இரவுகளிலும் அல்லாஹ் அவர்களுடைய பகல் காலங்களில் நோன்பு வைக்க சொல்லியிருந்தார். அவர்கள் அந்த 10-30 ஆரம்பத்தில் 30 நாட்கள் அவர்கள் நோன்பு பிடிக்கும் போது அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மனித இயல்பில் கொஞ்ச நேரம் சாப்பிடாம குடிக்காம வாய் சும்மா இருந்தா வரக்கூடிய வாசம் இருக்கிறதே, அந்த வாசத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குச்சி எடுத்து மிஸ்வாக் செஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நோம்பாளியுடைய வாயில் வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறதே அது போக்கப்பட வேண்டிய வாடை அல்ல, அத்தரின் மூலமாக சமாளிக்கப்பட வேண்டிய வாடை அல்ல, பிரஷ் பண்ணி நீக்கப்பட வேண்டிய வாடை அல்ல, அந்த வாடை அல்லாஹிடத்தில் கஸ்தூரியை விடவும் சமமானது அல்ல, கஸ்தூரியை விடவும் அல்லாஹுக்கு விருப்பமானது, அல்லாஹிடத்தில் மனமானது ஒரு நோம்பாளியின் வாயில் வரக்கூடிய வாடை கூட அல்லாஹிடத்தில் சங்கைக்குரியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் 10 நாட்கள் கூடுதலாக மிஸ்வாக் செய்யாம உங்களோட வாய் வாடையோட நீங்க நோம்பு பிடிக்கணும் என்று சொல்ல அல்லாஹ் இன்னும் ஒரு 10 நாளையும் கொடுக்க. மேலான சகோதரர்களே, சில உலமாக்களுடைய கருத்துப்படி 40 நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார், நீங்க மட்டுமல்ல நோம்பு பிடிக்கிறது, உங்களுக்கு முன்னால வந்தவர்களும் நோம்பு பிடிச்சிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி போட்டுட்டு நோம்ப சொன்ன அல்லாஹ், நோம்பு பிடிச்சி நீங்க என்ன நடக்கணும், நோம்ப பிடிச்சி உங்களோட வேட் குறையணுமா, பத்தியோட தாகத்தோட இருந்து உங்களோட வடி வேட் குறையணுமா, நோம்பு பிடிச்சி ஏழைகளுடைய கஷ்டங்களை நீங்க கொஞ்சம் உணரணுமா, நோம்பு பிடிச்சி நீங்க சாப்பாட்டு செலவுகளை கொஞ்சம் நீங்க அண்டர் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணுமா, நோம்பு பிடிச்சி நீங்க வேற ஏதாவது அதாவது வைத்திய துறையில் நீங்க ஏதாவது ஒரு சுகத்தை அடைஞ்சு கொள்ளணுமா, நோம்பு பிடிச்சி நீங்க வேற என்ன செய்ய போறீங்க, நோம்பு பிடிச்சி அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பசியோட இருக்கிறீங்க, தாகத்தோட இருக்கிறீங்க, என்ன அடையணும். இதன் மூலமாக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நோம்பு குடிச்சா என்ன கிடைக்கணும் தெரியுமா, லஅல்லகும் தத்தகூன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முத்தகீன்களாக. 30வது நோம்பு சூமூ பிருஹியத்திக்கும் வஅஃதிரூ பிருஹியத்திக்கும், நீங்க குறைய பாருங்க, நோம்ப ஆரம்பிங்க, ஷஅபான விட்டுடுங்க, ரமலான்குள்ள நுழைஞ்சிடுங்க. நீங்க 29வது தினம் வரும் போது ரமலானுடைய இரவுடைய 29வது தினத்தில் மறுபிறையை பாருங்க. நீங்க ஷவ்வாலுடைய மாதத்துக்காக, ஷவ்வாலுடைய மாதம் தலைப்பிறை தென்பட்டால் நீங்க நோம்பு பிடிப்பதை விட்டு விடுங்க, பெருநாளைக்காக வேண்டி தயாராகுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறையில் இருந்து அந்த பிறை வரைக்கும் என்ன மனிதர்கள்ட்ட இருந்து வித்தியாசத்தை அல்லாஹ் ஆசரிக்கிறான். அல்லாஹ் எதற்காக நோன்பை தந்தார், இந்த பிறையில் இருந்து அந்த பிறை மட்டும் என்ன நடக்கணும், என்ன ஆகணும். மேலானவர்களே, என்ன ஆகணும் தெரியுமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய முத்தகீன்களாக தன்னுடைய சொந்த வாழ்க்கையில, தன்னுடைய இரகசியத்தில, தன்னுடைய தனிமையில, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல்ல, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில, தனது மனைவி மக்களிடத்துல, தனது புள்ள குட்டிகளிடத்துல, தன்னுடைய சாப்பாட்டில, தன்னுடைய குடிப்பானத்துல, தன்னுடைய ஆடை அணிகள்ல, தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகள்ல, தன்னுடைய ஒவ்வொரு அமைதிகள்ல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அடியான் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக மாற வேண்டும், அடியானுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய கட்டளையாக மாற வேண்டும். அதற்காக வேண்டித்தான் மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சும்மா மொட்டையாக நோம்ப மட்டும் தந்துட்டு நோம்ப புடிங்க தக்குவா வரும் என்று சொல்லி சொல்லல, நாங்கெல்லாம் அடித்து பார்ப்போம் எங்களோட வாழ்க்கைகளை, எத்தனை வருஷம் நோம்ப பிடிச்சிருக்கிறேன், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70-80 வருஷம் நோம்ப பிடிச்சிருக்கிறேன், தக்குவா வந்துச்சா, தக்குவா உழைக்கிறோமா, நோம்பு முடியும் போது தக்குவாவுடைய உணர்வு உண்டாகுதா, தக்குவாவுடைய சிந்தனை ஏதாவது எங்களுக்கு ஏற்படுதா. கண்ணியமான சகோதரர்களே, நோம்பு மாசம் வந்துவிட்டால் தக்குவா வந்து விடாது, மாற்றமாக நோம்பிலே தக்குவாவை உண்டாக்குவதற்கான வழிமுறைகளை ரப்பு காட்டி தந்து செய்யாத குறை ஏண்டே முகடேந்தான், அல்லாஹ் ஏன் நோம்பு தந்தார், நோம்புல என்ன செய்யணும், அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். முதலாவது நோம்புடைய அமல், முதலாவது நோம்புடைய அமல் என்ன தெரியுமா, பகலையில நோம்பு பிடிக்கணும்,
பசியோட இருக்கணும், தாகத்தோட இருக்கணும். உடலில் பசியை உணர்வது நோன்பு, தாகத்தை உணர்வது நோன்பு. பசியை உணர வேண்டும், தாகத்தை உணர வேண்டும், தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். இது நோன்பாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, இந்த நோன்பு ஃபஜ்ரில் இருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரத்துல நோன்பு பிடிக்கிறதோட சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்தின் பகலைக்கும் இரவைக்கும் ஒரு அமலை தந்திருக்கிறார். அதுதான் ரமலானுடைய பிரத்யேகமான அமல். அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார், ஷஹ்ரு ரமலானல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ரமதானுடைய மாதத்திலே இறக்கப்பட்டிருக்கிறது. என்ன இறக்கப்பட்டிருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்துக்கு மறுபெயர் தான் ஷஹ்ரு ரமதான் என்று சொன்னால் அதற்கு மறுபெயர் இருக்கிறது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய மாசம் என்று சொன்னா என்ன? நாங்க என்ன விளங்கியிருக்கிறோம்? குர்ஆனுக்கும் எங்களுக்கும் மூணாவது நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கும் நாம், வருஷத்தில் 30, 40, 50 வருஷம் நோன்பு பிடிச்சவர்களாக இருக்கும் நாம், நமக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில என்ன தொடர்பு வாழ்க்கையில உண்டாக்கி காத்திருக்கிறோம்? கண்ணியமான சகோதரர்களே, நாங்க விளங்கியிருக்கிற குர்ஆன் என்ன தெரியுமா? ஹதீஸில் எச்சரிக்கை வந்த குர்ஆன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடையாளங்களில் ஒன்று, மக்கள் குர்ஆனை வெறுத்து எழுத்தளவிலே வச்சிருப்பார்கள். கபட்ல நிறைய குர்ஆன் இருக்கும், தூசி பிடிச்சிருக்கும். அதுல யாரும் முன்னைய காலம் ஒன்று இருந்துச்சு, மக்கள் கொஞ்சமாவது முஸ்ஹப இந்த குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்ப அதை விட்டும் ரொம்ப தூரமாகி யாருக்காவது குர்ஆன் ஓத தேவைப்பட்டா மொபைல் போன்ல எல்லாரும் குர்ஆன் வச்சிருக்கிறாங்க, தனது போனோட போதுமாக்கிக் கொள்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன தந்ததே வெறுமனே கபட்ல வைக்கிறதுக்கு, எழுத்துல எழுதுறதுக்கு, மிஹ்ராபுல அழகான எழுத்துக்களால் எழுத்தி வைப்பதற்கு, வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு, கூட்டுல ஃப்ரேம் பண்ணி போட்டு வைப்பதற்கு தந்தப்பட்ட தரப்பட்ட குர்ஆன் அல்ல. குர்ஆனில் பரக்கத்துக்காக வேண்டிய குர்ஆன் தேவையில்லை. ஊட்டுல மேலானவர்களே, எல்லாரும் இன்றைக்கு நினைக்கிறாங்க, நாங்க எங்க ஊட்டுல காலையில மாலையில குர்ஆன சவுண்ட், அதாவது வாய்ஸ் கிளிப்ல ரெக்கார்டிங்ல போட்டு வச்சிருக்கிறோம், மாஷாஅல்லாஹ் கடையில போட்டு வச்சிருக்கிறோம், வாகனத்துல போட்டு கேட்டு கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனுடைய ஹக்கை நிறைவேற்றி விட்டோம். நாங்க காலையில யாசின் ஓதுறோம் தானே, நாங்க ரமதானுடைய மாசம் வந்து ஹிஸ்புடைய மஜ்லிஸ்ல உட்காறோம் தானே, நாங்க கிடைக்கிற மாதிரி குர்ஆனை கொஞ்சம் ஓதி கொள்றோம் தானே. இல்லவே இல்ல. இதெல்லாம் மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அடியார்களே? அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன். அல்லாஹ் கேட்கிறார் அடியார்களே, குர்ஆனை ஓதவில்லையாண்டு கேட்கல, குர்ஆனை பிறட்டல்லையாண்டு கேட்கல, குர்ஆனுக்காக நேரம் கொடுக்கலையாண்டு கேட்கல, குர்ஆனை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கலையாண்டு கேட்கல, பள்ளி கபடிக்கு குர்ஆன் வக்ஃப் செய்யலையாண்டு கேட்கல. அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா அடியார்களே? அஃலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திப்பதில்லையா? குர்ஆனை பெரும் ஓதுவதற்காக தரப்பட்ட ஒன்று அல்ல இது, சிந்திப்பதற்காக, வாழ்க்கையை வாழ படிப்பதற்காக ரமலான் வந்திருக்கிறது. தக்வா வேணுமா? குர்ஆனை படிங்க. குர்ஆன்ல தக்வா சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல உங்களோட கண்ணுக்கு சட்டம் இருக்கு, உங்களோட காதுக்கு சட்டம் இருக்கு, உங்களோட கைக்கு சட்டம் இருக்கு, உங்களோட காலுக்கு சட்டம் இருக்கு, உங்களோட வியாபாரத்துக்கு சட்டம் இருக்கு, உங்களோட கொடுக்கல் வாங்கலுக்கு சட்டம் இருக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சட்டம் இருக்கு. திருமணமா? குர்ஆனை பார்ப்போம். குழந்தை வளர்ப்பா? குர்ஆனை பார்ப்போம். வியாபாரமா? குர்ஆனை பார்ப்போம். ஜகாத் கொடுக்கணுமா? குர்ஆனை பார்ப்போம். குர்ஆன் ஓதணுமா? குர்ஆனை பார்ப்போம். சிக்ர் செய்யணுமா? குர்ஆனை பார்ப்போம். மேலானவர்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குர்ஆனை வரக்கத்துக்காக வச்சு கொண்டிருந்துட்டு தக்வாவை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறார், அஃலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை ஏன் அவர்கள் சிந்திக்க
சிந்திக்காமல் இருக்கிறார்கள். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, பாவம் தெரியாத தன்மையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் மன்னிச்சு விடல்ல. அடியார்கள் பாவம் சும்மா விட்டுருவோம் என்று சொல்லி சொல்லல. சின்னத்துல படிச்சு போல கிடைக்கல தானே சமாளிச்சு விடல. பள்ளி பருவத்துல அவங்களுக்கு ஏற்பாடு நடக்கல போல விட்டு கொடுக்கல. அல்லாஹ் கேட்கிற கேள்வி, உங்களுக்கு வியாபாரம் செய்யலோ, குடும்பம் நடத்தேனோ, கடைக்கு போவேனோ, பஜாருக்கு போவேனோ, ஊடு கட்டேனோ, வாகனம் வாங்கேனோ, உங்க பலதாக பெறட்டேனோ, முதலீடு செய்யலோ, இன்வெஸ்ட் பண்ணேனோ, எல்லாம் செய்யலோ, குர்ஆன் மட்டும் படிக்கிறதுக்கு பள்ளி பருவத்துல சந்தர்ப்பம் கிடைக்கல, எங்களுக்கு கஷ்டம், இப்ப எங்களுக்கு விளப்பம் இல்ல, வயசு கடந்தாச்சு, காலம் பெய்தாச்சு, இப்ப ஓதல் வருவதில்ல என்றெல்லாம் சமாளிச்சு கொள்ள வீட்டுல நீங்க சம்பாதிக்காம இருப்பீங்களா, தொழில் செய்யாம இருப்பீங்களா என்று ஒரு குத்து கேள்வி கேட்பதை போல அல்லாஹ் இந்த கேள்விய மதரசா புள்ளேருக்கு கேட்ட கேள்வி இல்ல, இது ஒஸ்தாமாருக்கு உலமாக்கனுக்கு கேட்ட கேள்வி இல்ல, இது அரபிகள் அஜமிகள் வேறுபாடு இல்லாமல், அல்லாஹ் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லாமல், சமூகத்தில் வாழும் மிம்பரில் இருக்கும் நான் உட்பட, மஜ்மாவில் இருக்கும் ஒவ்வொருவரும் உட்பட, இந்த உலகத்தில் வாழும் சகல சமூகத்தினர்களுக்கும் சகல 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 உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் கேட்ட என்ன பாச உங்களுக்கு தெரியும், உங்களோட பாசையில இருந்து கொண்டு நீங்க குர்ஆன படிக்க, குர்ஆன சிந்திக்க, குர்ஆன ஆராய, குர்ஆனுடைய கருத்துக்களை யோசிக்க தயார் இல்லையா, அதற்கு உங்களுக்கு டைம் இல்லையா? அல்லாஹ் சொல்றான் உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இருக்கிறது எச்சரிக்கையின் வார்த்தை. இத சும்மா சொல்லிட்டு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டுட்டு எழுதிட்டு படிச்சுட்டு சொல்லிட்டு போற வார்த்தை அல்ல, எச்சரிக்கையின் வார்த்தை. அல்லாஹுடைய கலாமை மட்டும் படிக்கிறதுக்கு நீங்க சின்ன புள்ளத்தனமாக கடக்க வானம். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, குர்ஆனை குர்ஆனின் இடத்திலிருந்து பார்ப்போம், குர்ஆனை அல்லாஹுடைய அல்லாஹுடைய சிந்தனையோடு பார்ப்போம். எச்சரிக்கையின் வார்த்தை, ஒவ்வொருவரும் குர்ஆனை படிக்கத்தான் வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குர்ஆன், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குர்ஆன். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எதாக இருக்கலாம் சிறப்பை வைத்திருக்கிறான். குர்ஆனை பாடமாக்குறது சிறப்பு, குர்ஆன படிக்கிறது சிறப்பு, குர்ஆன படிச்சு கொடுக்கிறது சிறப்பு, குர்ஆனுக்காக செலவழிப்பது சிறப்பு, குர்ஆனுக்காக முயற்சிப்பது சிறப்பு. ஏ எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது தெரியுமா? ரெண்டு பேர் ஒருத்தர் குர்ஆனில் சிறப்பு பெற்றவராக தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார், மற்றொருவர் அவர் ஓதுகிறார் ஆனால் திக்கி திக்கி ஓதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ரெண்டு அந்தஸ்துகளை ரெண்டு கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். திக்குவதற்காக திக்கி திக்கி ஓதாமல் இருப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு ரெண்டு கூலிகளை, குர்ஆன ஓதுறது ஒரு சிறப்பு ஆனா திக்கி திக்கியும் விடாம இருக்கிறாரே அதற்காக மறு சிறப்பு. மேலானவர்களே, குர்ஆன் திக்குதா, கஷ்டமாயிருக்குதா, பாரமாயிருக்குதா, திட்டுறதல்ல குர்ஆன், எடுப்போம் அதை பார்ப்போம். அல்லாஹுடைய கலாம ஒவ்வொரு நாளும் ரமலானுடைய மாசம் நுழைஞ்சி எனது அன்பின் இனிய சகோதரர்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை நிதானமாக செவிமடிங்க. இதை இன்ஷால்லா எஞ்சி இருக்கும் 26-27 நாட்களில் இதை கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹுடைய கலாமை எடுப்போம், எடுத்து கொஞ்ச நேரம் அதை பார்த்து சிந்திப்போம். யா அல்லாஹ், உன்னுடைய கலாம் விளங்குது இல்ல, உன்ட பேச்சு விளங்குது இல்ல, இது யார் பேச்சு, இது அல்லாஹ்வோட பேச்சு. தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ், அகிலங்களுக்கு சொந்தமான அல்லாஹ், அந்த அல்லாஹுடைய பேச்சாக இருக்கிறதே, அந்த அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். نزل به الروح الامين جبريل عليه السلام இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வராங்க. குர்ஆனுக்கு ரெண்டு தடவை இறக்கப்பட்டது, ஒன்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருந்து முதலாவது வானத்துக்கு மொத்த குர்ஆன் இறக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபி லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே மொத்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அங்கிருந்து
தேவைக்கு தேப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி தன்ஜீல் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு பூமிக்கு வாராங்க. நஸல பிஹி ரூஹுல் அமீன் சங்கையான மலக்கு கண்ணியமான நம்பிக்கைக்குரிய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை எடுத்துக்கொண்டு பூமிக்கு வந்து எங்க வைக்கிறது? கஅபால வைக்கவா? எங்க வைக்கிறது? சஃபாட மலையில வைக்கவா? ஹஜ்ருல் அஸ்வதுல கொண்டு வந்து வைக்கவா? யாத்த கொண்டு வந்து வைக்க? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் முஃமின்களுக்கு செஞ்ச பெரும் உபகாரம் அவர்களுக்கு மத்தியிலே அவர்களிலே இருந்து ஒருவரை ரசூலாக அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். அந்த ரசூலுடைய கையில் கொண்டு வந்து கொடுக்கல, நாவுக்கு மட்டும் கொடுக்கல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆரம்ப காலத்துல நினைச்சாங்க, குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்துல நான் இதை தத்தக்கிடு பாடமாக்கி மறக்காம வச்சுக்கொள்ளணுமே. குர்ஆன் இறங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத போக்களே சேர்ந்து சேர்ந்து ஓத பார்ப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறார், அப்படி இல்லையா ரசூலல்லாஹ், லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நாங்க